வெல்கம் டு பயாலஜி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பிஜி டிஆர்பி ஜுவாலஜி யூனிட் ஒன்ல ஷார்ட் கட் மெத்தட்ஸ்ல பார்த்துருந்தோம் இல்லையா த்ரீ வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குற நீங்கள் பாருங்க ஓகேங்களா சோ இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஸ்பெசிபிக்கா ஒரு ஒரு ஆர்கனிசம்ஸ் பத்தியும் இம்பார்டன்டா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அதுல இதை தாண்டி அதுல எதுவும் கேட்கற மாதிரி நம்மளுக்கு தோணாது அப்படின்றது மோஸ்ட் மோஸ்ட் ரிக்வெஸ்டான ஒரு இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இப்ப நான் அது மாதிரி அனலைசிஸ் பண்ணும் போது யூனிட் ஒன்ல ஆம்பியோக்சிஸ பத்தி கேட்காத கொஸ்டின் கிடையவே கிடையாதுங்க ஒரு டென் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பியோக்சிசஸ் டாபிக்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஷின் வந்திருக்கு சோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஆம்பியோக்ச பத்தி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ல தாண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அதை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு பார்ட் டூல போடுறேன் பார்ட் ஒன்ல இந்த ஆம்பியாக்சிசத்துல வந்து ஒரு பிப்டீன் கொஸ்டின் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ஆம்பியாக்சஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கு சோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மோஸ்ட் அப்ப கண்டிப்பா கன்ஃபார்மா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா இருக்கு ஆம்பியாக்சஸ்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வியில நம்ம பதிலளிக்கிறதுக்கான இது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் மோஸ்டா கேக்குறாங்க அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப மோஸ்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதில் இதில் தாண்டி இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும்னு என்னால் அஷ்யூர் பண்ண முடியுது இதை தாண்டியும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட்டாக நான் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன் கன்ஃபார்மாக ஒன் மார்க் வந்து நம்ம அஷ்யூர் பண்ண இந்த மாதிரி பேசிஸில் பண்ணி வச்சு தான் ஒரு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் கொண்டு வரேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஸோ இப்போ ஆம்ஃபியோசிஸில் கிளீவேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஸோ அப்போ இங்கே எம்ப்ரியானிக் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் பயாலஜியில் வந்து நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா ஜென்ரலாக ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி இதை மட்டும் பார்க்காம ரீப்ரொடக்டிவ் இதை மட்டும் பார்க்காம ஸோ அந்த எம்பிரியானிக்கோட டெவலப்மெண்ட் கிளீவேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஈக்குவல் ஹோலோ பிளாஸ்டிக் இது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த கிளீவேஜோட இது ஸ்டேஜஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ ஈக்குவல் ஹோலோ பிளாஸ்டிக் வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஆம்ஃபியாக்சஸ் ஆம்ஃபியாக்சஸோட கிளீவேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ஹோலோ பிளாஸ்டிக்காக இருக்குது ஓகேவா பிளாஸ்டிக்ன்றது தெரியும் ஹோலோ ஹோலோன்றது அன் ஈக்குவல் அப்போ கிளீவேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்கு ஈக்குவல் ஹோலோ பிளாஸ்டிக் அண்ட் வீல் ஆர்கன் இது இல்லாத கொஷின் பேப்பர்ஸ் அதாவது நாட் ஓன்லி த பிஜி நம்ம எந்த எக்ஸாமோட என்ட்ரன்ஸை பயாலஜி பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கார்டேட் வட்டி நம்ம இந்த கார்டேட்ஸில் பார்க்கும் போது இது வந்து நம்ம ட்ரூ கார்டேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆம்ஃபியாக்சஸ் அது வந்து நெக்ஸ்ட் இதில் வரவங்களுக்கு வீல் ஆர்கன் வீல் ஆர்கன் வந்து எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா லேண்ட்ஸ்லெட் அதனால லான்ஸ்லெட்னால நம்மளுக்கு என்ன தெரியணும் கொஷின் ஓகேங்களா வீல் ஆர்கன் எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா லான்ஸ்லெட்ல ஃபவுண்ட் ஆயிருக்கு ஸோ வீல் ஆர்கன் அப்படின்றது ஒரு சக்கிங் அது எங்க இருக்கோ ஹோரல் சக்கர் கண்டிப்பா மவுத் ரீஜன்ல தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வீல் ஆர்கன் எதுல ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா லான்ஸ்லெட் அப்படின்ற ஆம்ஃபியாக்சஸ்ல ஃபவுண்ட் ஆயிருக்கு

நியூ நியூரோ கார்டு இதெல்லாம் படிச்சுருப்போம் இல்லையா கார்டைட்ஸோட பெக்யூலியர் கேரக்டர்ஸில் அந்த மூணு பேசிக் கார்டைட் கேரக்டர்ஸ்க்கும் எது ஒத்து போகும் அப்படின்னா ஸ்டோமா வந்து ஒத்து போகும் அதாவது ஆம்ஃபியாக்சஸ் வந்து ஒத்துப்போகும் அந்த ஸ்பைனல் நோட்டோ கார்டு எப்படி இதுவாகிருக்கும் அப்படின்றது எல்லாமே அதில் வரும் அண்ட் தென் எம்போலி அக்கர்ஸ் எம்போலி அக்கர்ஸ் இன் ஆம்ஃபியாக்சஸ் எம்போலி அக்கர்ஸ் இன் ஆம்பியாக்சஸ் டெவலப்மெண்ட் டியூரிங் எந்த ஸ்டேஜில் டியூரிங் வந்து தான் இருக்கும் அது எந்த ஸ்டேஜில்னா கேஸ்டூருலேஷன் ஓகேங்களா அப்படின்ற சொல்கிற ஸ்டேஜஸில் தான் அந்த எம்போலி வந்து அக்கர்ஸ் ஆகுது இது வந்து மார்போஜெனிட்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ஃபிசியாலஜிக்கலாக ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கான ஒரு இதுதான் மார்போஜெனட்டிக் மூமெண்டா ஆகும் அண்ட் ப்ரைமரி ஜெம் லாயர் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்போ ஜெனட்டிக் பர் பிரைமரி ஜாம் லயரும்ன்றதுலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின் வந்து கிளீவேஜ்ல அதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது எம்போலி வந்து அக்கர்ஸ் ஆகுது எதுல ஆம்ஃபியாக்சஸ்ல புரியுதுங்களா இன்னொரு அதே மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் பயாலஜி கொஷின்ஸ் பார்த்தோன்னா க்ளீவேஜ் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம் ஈக்குவலாக ஹோலோ பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி எம்போலி எதில் அக்கல்ஸ் ஆகுது அப்படின்னா கேஸ்லேஷனில் அக்கல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே பாருங்க அதோடய எக் ஆம்ஃபியாக்சிஸோட எக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து மைக்ரோலெசித்தல் டைப்பு மைக்ரோ மேக்ரோ இதெல்லாம் இல்லையா ஸோ அப்போ மைக்ரோ லெசித்தல் டைப் வந்து எக் அப்போ டெவலப்மெண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்குமே எம்பிரியானிக் ஸ்டேஜை பொறுத்த நம்மளுக்கு வந்து த்ரீ கொஷின்ஸ் வந்து இப்பவே நம்ம பார்த்துட்டோம் ஒன்று கிளீவேஜ் பேட்டர்ன் அனதர் ஒன் எம்பாலிஸ் அதாவது கிளாஸ்டுலேஷன் கிளீவேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்றது அதுக்கடுத்தது அதோட எக்கு இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது எக் வரும்போது எக் எப்படி இருக்கு மைக்ரோ லெசித்தலாக இருக்கு இப்போ இது ஒரு ஸ்டோரி மாதிரியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா ஜை கோட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுலாம் நம்ம ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் க்ளீவேஜ் ஆக க்ளீவேஜ் ஸ்டேஜில் வரும்போது அதோடய பேட்டர்ன் வந்து ஈக்குவலாக பிரியுது ஹோலோ பிளாஸ்டிக்கு அந்த கிளீவேஜ்லேயே ஆகும் எம்போலி வந்து கேஸ்லேஷனில் தான் அக்கஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எக்கு ஃபார்ம் ஆகுறதுல எக்கில் வந்து மைக்ரோலேசித்தெல்லாம் இருக்குது இது வந்து ஆம்பியாக்சஸ் ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் ஓகேங்களா கேஸ்ட்ருலான்றது பை லேயர்ஸாக இருக்கு அப்போ டூ லேயர் ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் gastrula? இன் ஆம்ஃபியாக்சஸ் அப்படின்னு கொஷின்ஸ் வரலாம் ஸோ அப்போ டூ லேயர்டா கேஸ்ட்ருலா வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு இது வந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க இதுதான் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க எந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோ அளவுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி எதாவது எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியாது ஸோ டூ லேயர் கேஸெலாம் வந்து ஃபவுண்ட் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்கள் இதோட நெஃப்ரிடியம் எக்ஸ்க்ரீஷன் வந்து ஆட்செக்ஸ்னு சொல்லுவோம் ஆட்செக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஆட்செக்ஸ் அதனால தான் அது பேர் வந்திருக்கு ஓகேங்களா இது எங்கே இருக்கும் அப்படின்னும் போது ஆம்பியாக்சஸில் இருக்கோன்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஹாட்செக்ஸுன்றது வந்து நெஃப்ரிடியம் வந்து எதில் இருக்குது ஆம்ஃபியாக்சஸில் இருக்குது ஸோ ஆட்செக்ஸ் நெஃப்ரிடியம் ஏன் சொல்கிறோன்னா அது ஆட்செக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஆம்ஃபியாக்சஸில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மயோட்டோம்ஸ் ஓகேங்களா அப்ராக்ஸிமேட் நம்பர் ஆஃப் மயோட்டோம்ஸ் மயோனா அங்கே டு ஆகணும் சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் மயோட்டோம்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ்டில இருந்து சிக்ஸ்டி டூ இந்த நம்பர்ஸ் கூட கேக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்டில இருந்து சிக்ஸ்டி டூ நம்பர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா மயோட்டோம்ஸ்ல இருக்கு இது நம்ம பிசியாலஜி ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது நம்ம தெரியும் இது இப்போ வந்து பிசியாலஜி வருது ஓகேங்களா அண்ட் ஹோரல்வுட் நான் சொன்னேன் இல்லையா அந்த வீல் ஆர்கன் அப்படின்றது அப்போ எங்கே இருக்கோ மவுத் ரீஜனில் இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபிசியாலஜி ஸ்ட்ரக்சர்ஸில் வருது அப்போ ஓரல் உட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆம்ஃபியாக்சஸ் ஓகேவா எந்த பார்ட்டுன்னு கேட்டோம்னா பக்கில் கேவிட்டி அதாவது மவுத் ரீஜனில் ப்ரெசண்டராக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அண்டு ஊசைட்ஸ் ஆன் பிராங்கியோஸ்டோமா பிராங்கியோஸ்டோமாலே அதோட சைட்ஸ் எங்க இருக்கும் நம்ம அதை என்ன சொல்லுவோம் எசித்தல் அலிகோல் லெசித்தல் என்னது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஊஸைட்ஸ் ஆன் பிராங்கியோஸ்டோமா ஸ்டோமா ஊசைட்ஸ் ஆன் பிராங்கியோஸ்டோமா என்ன டைப்பாக இருக்கும் ஒலிகோ லெசிட்டல் டைப்பாக இருக்கும் அப்போ நம்ம ம எக்ஸ் வந்து என்ன டைப்புன்னு பார்த்தோம் மைக்ரோ லெசித்தல் பார்த்தோம் க்ளீவேஜ் எம்போலீஸில் எந்த ஸ்டேஜஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் கேஸ் ரிஜிலேஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி க்ளீவேஜ் எப்படி ஈக்குவலா பீரியதுன்னு பார்த்தோம் ஹோலோ பிளாஸ்டிக்குன்னு பார்த்தோம் அப்போ இதெல்லாமே பாருங்க ஈஸியாக இப்போ ஆம்ஃபியாக்சிசஸ்ஸு இது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கோர்வே எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரேங் ரேண்டமாக கொஷின்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் அது எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்லாம் ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா கிளீவேஜ் கிளீவேஜில் இருந்து என்ன கிளாஸ்லேஷன் எம்பாலி வருது அதுலேருந்து அது ம எக்கு ஃபார்ம் ஆகுது எக்கு வந்து மைக்ரோ லெசித்தல் ஆகுது அதுக்கப்புறம் அது ஊஸ் எயிட்ஸ்ன்னு இதை எழுதிக்கோங்க ஊஸ் எயிட்ஸ்ன்னு இருந்தால் ஒலிகோல் லெசித்தல் இப்படி ஒரு கோர்வையாக படிச்சிங்க அப்படின்னா மைக்ரோ ஹோலி ஹோல் ஒலிகோல் லெசித்தல் அதுக்கப்புறம் ஹோலோ பிளாஸ்டிக் கேஸ்லேஷன் இதை பார்த்தாலே இது ஒரு செயின் மாதிரி ஒரு சும்மா ஷார்ட் இன்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆம்ஃபி ஆக்சிஜன் போட்டுக்கோங்க இங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிக்கும் டெய்லியும் சும்மா இருக்க போது ஒரு ஒரு கிளான்ஸ் பாருங்க அந்த அந்த பேஜில் நான் கொடுக்குற கொஷின்ஸுக்கு எல்லாமே ஒரு நோட் போட்டுக்கோங்க அந்த நோட்டு போட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் சும்மா விட்டிங்கனாலே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஓகேங்களா அண்ட் தென் ஜீலோம் பாருங்க இது மெயின் கொஷின் ஜீலோம் பற்றி நிறைய ஏ ஜிலோமேட்ஸ் இதெல்லாம் எந்தது இருக்குன்னு நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்டிரோ ஜீலியோ இன் ஒரிஜின் எங்கே ஒரிஜின் ஆகுது என்டிரோ வந்து எப்படிதான் இங்க இருக்கு நெக்ஸ்ட் ஏட்ரியன் இன்னொரு ஒரு பெக்குலியர் ஏட்ரியம் சொன்னோடனே இன்னொரு ஒரு பெக்குலியர் கேரக்டர் எனக்கு ஞாபகம் வருது வருதுக்கு ஹார்ட் இருக்கா கிடையாது ஓகேவா அப்போ எப்படி இங்கே இது இருக்குன்னா பிளட் வெசல்ஸ் மட்டும் தான் அதுக்கு ஹார்ட் கிடையாது ஹாம்ஃபியாக்சிஸ்க்கு வந்து ஹார்ட் கிடையாது ஸோ ஏட்ரியம் இஸ் ஃபார்ம்டு பை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பேர் ஆஃப் மெட்டாப்ளூரல் ஃபோல்ட்ஸ் இது மூலமாக ஃபார்ம் ஆகுது இதோட ஏட்ரிஎம் எப்படி ஃபார்ம் ஆகுது பேர் ஆஃப் மெட்டாப்ளூரல் ஃபோல்ட்ஸ் இது மூலமாக ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்கள் கில் ஸ்லிட்ஸ் ஓப்பன் இன் லெவன்த் இன்டு த ஏட்ரியம் எங்கே போய் ஆகுது ஏட்ரியமில் போய் ஆகும்

நெக்ஸ்ட் பேரஞ்சியல் வால் எங்க இருக்கு பிட்வீன் டூ அர்ஜஸ் அண்ட் கில்ஸ்ல கிட்ட இருக்கு அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிராங்கியல் எமெல்ஏ அப்படின்னு சொல்றோம் ரெண்டு அட்ஜசன்ட் கிளில்சில்ஸ் கிட்ட பேரஞ்சியல் வால் வந்து இருக்கு பேரஞ்சியல் வால் எங்க வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு ஜென்ரலாக கூட கேட்கலாம் பிராங்கியல் லெமல்ஏ ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஆம்ஃபியாக்சஸ் பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கு ஸோ இதை தாண்டி ஆம்ஃபியாக்சஸ்ல என்னென்ன இருக்குன்னு ரிமைனிங் ஒரு டென் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வச்சிருக்கேன்

அதுலேருந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கலாம் அதனால தான் நம்ம கொஷின் பேப்பரை நான் படிக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை பார்த்துட்டு படிக்கணும்னு சொல்ற ரீசன் என்னன்னா எப்படியெல்லாம் கொஷின் பாயிண்ட் ஆஃப் எடுக்கலாம் எடுப்பாங்கன்னு அது அதுல நம்ம படிக்கும் போது ஸ்கிப் பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா ஓ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நம்மளே என்ன பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டுமே நம்ம படிச்சுட்டு படிச்சுட்டு அப்பா இந்த இதை சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் கொஷின் பாயிண்ட் ஆஃப்ல அப்போ இப்படி எடுத்திருக்காங்க அப்போ நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக போன வருஷம் இப்படி எடுத்திருக்காங்க ஏன் இந்த வருஷம் இந்தில் அப்போ இதே மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல வேற எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு படிக்கும் போதே நம்மளுக்கு தோணும் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கே தோணும் அப்போ நம்ம அதை அண்டர்லைன் பண்ணுவோம் புரியுதுங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் படிக்கிறத விட வி ஆர் கிரியேட்டட் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாது அந்த மாதிரி பாயிண்டில் தான் அவங்களுக்கு நீங்கள் அது அவ்வளோ அளவுக்கு சிரமப்படுவானான்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கார்டேட்டு பற்றி கார்டேட்டுன்ற கொஷின்ஸ் அதே மாதிரி கண்டிப்பாக வருது ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஷின்ஸ் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா ஆம்ஃபியாக்சஸ் இல்லாத கொஷின் இல்லை கார் ரேட் இல்லாத கொஷின் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இந்த கண்டிப்பாக ஒரு கொஷின் அதுக்கு அடுத்த வீடியோ நான் அதை போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா ரிமைனிங் இருக்க டென் கொஷின்ஸோட இது ஆம்ஃபியாக்சஸும் செகண்ட் பார்ட் டூவில் போடுறேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும் ஸோ ஷார்ட்டாக படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நோட்டை போட்டு என்ன பண்ணுறீங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது தாண்டி நீங்கள் அதாவது அதில் ஃபைண்ட் அவுட்டு இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு ஸ்பேஸை லீவ் பண்ணிட்டு அதையும் எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா எங்கெங்கெல்லாம் ஆம்பியாக்ஸஸை பற்றி கலெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க அந்த ஆம்பியோக்ஸஸில் போதும் இதுவே படித்தா போதும் ஒரு முப்பது கொஷினு ஆம்பியோக்சஸை பற்றி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினை அடிச்சிடலாம் நம்ம புரியுதுங்களா ஸோ அப்போது ஒரு யூனிட்லேருந்து டென் கொஷின் வரும்போது டென் கொஷினை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும் எல்லா சாப்டரையும் படிச்சு எல்லா தரவா லைஃப் ஹிஸ்டரியில இருந்து ஃபிங்கர் டிப் வச்சாதான் மார்க் அடிக்கணும்னு கிடையாது திஸ் இஸ் அ ஸ்மார்ட் மூவ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி மார்க் கெயின் பண்ணணும் எப்படி கேக்குறாங்க அதை படிச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா போதும் எல்லாத்தையும் உட்காந்து என்ன கட்டுட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா பட் இதை கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஒரு கிளாஸ்க்கு படிச்சிடணும் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும் ஹோலோ பிளாஸ்டிக் தான் என்ன ஒலிகோல் எசித்தல்னா என்ன இதை கான்செப்ட் தெரியணும் இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதர்வைஸ் நம்மளுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டிஏ பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மோஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு வேல்யூபல்னு சொல்லும் போது நீங்கள் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணும்போது போது எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோஸை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்